gap is a person who has the ability to talk convincingly, confidently, easily. Those persons who have the gift of the gap can easily persuade the other persons with their argument, with their appealing talk. For example, if you have expression school, you have to put it in school. If you have a parent, you have to say the expression, you have to say the expression. You have to say the plan. Hey, Naveen has the gift of the gap. அவனுக்கு பேச்சு திறமை இருக்கு. அவனை விட்டு நம்ம சேர்ந்து அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லுவோம். அவன் கன்வின்சிங்கா எப்படியாவது பேசி என்ன பண்ணி வச்சிருவான், அவன் எக்ஸ்கர்ஷனுக்கு அனுப்புற மாதிரி செஞ்சிருவான். அவன் கண்டிப்பா நம்மள எக்ஸ்கர்ஷனுக்கு வருவான் அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி கிஃப்ட் ஆஃப் த கேப் அப்படின்னாக்கா பேச்சு திறமை, சாதுரியமாக பேசுதல், அவனோட பேச்சு திறமையால ஆர்குமெண்ட் பண்ணி எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறது. இப்போ ஒரு டாக்டர் இல்லா இருக்க மாமியார் எப்படியாவது பண்ணி வைக்கணும் அப்படின்னா, அவருக்கு அதனால அவர் ஈஸியா என்ன பண்ணார், அவர் அந்த எம்ப்ளாயி கிட்ட சூப்பர்வைசர் கிட்ட பேச சொல்லலாம்பா. அவர் பேசினா எப்படியாவது அவரோட பேச்சு திறமையால சூப்பர்வைசரை ஆஃப் பண்ணிடுவாரு. ஏதாவது சூப்பர்வைசர் ஏதாவது வேலை அசைன் பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி பிடிக்காம இருக்கலாம். அந்த எம்ப்ளாயி போய் பேசி அவரோட பேச்சு சாதிச்சதால என்ன பண்ணலாம், அவர் கன்வின்ஸ் பண்ணுவாரு. இல்ல சார், நாங்க இன்னும் இந்த 1 week குள்ள இந்த ப்ராஜெக்டை நாங்க எப்படியாவது முடிச்சு விடுறோம், நீங்க அசைன் பண்ண போக முடிச்சு விடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். பேச்சு திறமை இருக்கா? ஓகே.